இத்தனை வருஷமாக 40 வருஷமாக டைரக்ட் பண்ணுற ஒரு பெரிய இயக்குனர் இருக்கிறதுனால சாரால் அதை எங்களுக்கு கரெக்டாக வழிகாட்ட முடிஞ்சுது. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணோம். சார், இவ்வளோ நாள் இந்த படம் வந்து எடுக்க முடியாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன? அது நீங்கள் ஏர்லி 90s படித்தேன்னு சொல்கிறீங்க. நானும் அப்போ தான் படித்தேன். நான் கமல் சாரோட இன்டர்வியூ கல்கியில் வந்திருந்தது, அதில் தான் எழுதியிருந்தாரு, மின்னல் வெட்டி கப்பல் உடைந்து கடலில் மூழ்கியதுன்னு ஒரு வரி இருக்குது, இதை எப்படி எடுப்போம்னு எல்லாருக்குமே பெரிய சேலஞ்சுன்னு சொன்னார். அதுதான் ஃபஸ்ட்டு காரணம்னு நினைக்கிறேன். இந்த கதையை சொல்கிறதுக்கான தொழில்நுட்ப வசதிகள் நமக்கு வந்து சேர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, தமிழ் படங்கள் அண்ட் இந்திய படங்களுடைய அது அது எவ்வளவு பணம் ஈட்ட முடியுங்கிறத அதோட எல்லை இவ்வளோ பெருசாக ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா இதுக்கான பொருள் செலவு அதிகமான ஒரு கதை இது. இங்கே நடக்குது, அங்கே நடக்குது, அரண்மனையில் நடக்குது, கடலில் நடக்குது, எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்கார் கல்கி.